இது வந்து இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்கு, 3 - IS திஸ் ஒன், இந்த ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதிலிருந்து எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுக்கப்பட்டது 3 - IS தென் -2 - IY +2I + 5 திஸ் இஸ் ஈக்குவல் டு 2X - -1 + 2IY + 3 + 2I. சம்மு லாங்காக எழுதணும் இல்லையா. இப்போ இந்த எக்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போ. எக்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப இங்கே என்ன வரும், 3X - IS தென் இதில் இந்த ஒய் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போ. உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த மைனஸையும் சேர்த்தியே நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ -2Y, இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிரும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ +IY எழுதுறப்ப கண்டிப்பாக கவனமாக எழுதணும் சைனு, ஏன்னா நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுவேன் அடிக்கடி. இங்கே 2I + 5 திஸ் ஈக்குவல் டு இங்கே 2X, இந்த ஒய் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போ. ஸோ -Y + 2YI தென் 3 + 2I. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஐ டேர்ம் எல்லாம் தனியாகவும் ஐ இல்லாத டேர்ம் தனியாகவும் எழுதிக்கலாம். தென் 3X - 2Y தென் இங்கே இங்கே என்ன இருக்குது, -IXA தென் +5 தென் -I தனி காமனாக எடுத்துக்கலாம். இங்கே எது இதெல்லாம் எழுதிட்டோம், 3X எழுதியாச்சு, தென் 3X - 2Y தென் +5 எழுதிட்டோம். நவ் வி கலெக்ட் த ஐட்டம். ஐட்டம் அப்படிங்கிறப்போ இங்கே இதில் என்ன இருக்குது, IX இல்லையா, -X தென் ஒரு +Y தென் +2, இந்த இடத்துல ஐ, அந்த ஐ வந்து காமனாக எடுத்துட்டோம். ஸோ ஈக்குவல் டு அடுத்தது இங்கே எதை எழுதிக்கலாம், 2X - Y தென் +3. நவ் வி கலெக்ட் ஐட்டம். அப்போ இங்கே இடம் இல்லை, இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். தென் 2Y + 2 இங்கே வந்து ஐ அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டு, அதாவது ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட், அதாவது மெய்ப்பகுதி. ஸோ இதில் வரக்கூடிய இது வந்து மெய்ப்பகுதி இல்லையா, இந்த பகுதி வந்து மெய்ப்பகுதி. மெய்ப்பகுதி அப்படின்னா அதில் வந்து அந்த ஐ டேர்ம் வந்து இருக்காது, ஐ அப்படிங்கிறது இருக்காது. இதில் மெய்ப்பகுதி எது, இது இது வந்து மெய்ப்பகுதி. இப்போ இந்த ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். அப்போ 3X - 2Y + 5 ஈக்குவல் டு 2X - Y + 3. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாம். 3X - 2Y - 2X + Y ஈக்குவல் டு 3 + 5 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -5. ஸோ ஈக்குவல் டு -2. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 3X - 2X தென் -Y ஈக்குவல் டு -2. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்தது கற்பனை பகுதி. கற்பனை பகுதி எது, இதில் வரக்கூடிய கற்பனை பகுதி இது இல்லையா. அடுத்தது இந்த பக்கம் வரக்கூடிய கற்பனை பகுதி இது. இந்த ரெண்டையும் நம்ம சமப்படுத்தணும். அப்போ கற்பனை பகுதியை சமப்படுத்த, இது வந்து கற்பனை பகுதி இமேஜினரி. ஸோ -X + Y - X + Y தென் +2 ஈக்குவல் டு இந்த பக்கம் 2Y + 2. ஐ கேன்சல் ஆயிரும் நமக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வா. -X + Y - 2Y = 2. இந்த +2 அந்த சைடு போனால் என்னாகும், -2. அப்போ இது 0 ஆயிரும். ஸோ -X - Y ஆ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், தட் மீன்ஸ்
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ஈக்குவேஷன் டூ. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். இந்த இது வந்து ஈக்குவேஷன் ஒன்னா, ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ. தென் இந்த அடுத்த இதில் எழுதிக்கலாம், இடம் பற்றாது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ, தென் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ, ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒன். இதை எடுத்து எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ சொல்யூஷன் என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் கமா ஒய் அப்போ மைனஸ் ஒன் கமா ஒன். இதை கூட இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்து எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் ஈக்குவலாக வரும். ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட்.